ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த வீடியோ நம்ம சந்திக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வீடியோவிலே வந்து ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு இந்த வீடியோ போகிறது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனிவர் ஒரு சிஷியனை வந்து ஒரு கிராமத்தில் வந்து வயல் பக்கம், அதாவது ஆற்று ஓரமாக அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பசி எடுக்குது. இளைப்பாடுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து மரத்துக்கு கீழே வந்து உட்காடுறாங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த முனிவர்ல கையில் வந்து ஒரு கட்டலும் ஏறி கடிச்சு விட்டுட்டு ஓடுது. அப்படியே ஒன்று போய் தண்ணியில் ஆற்றுல இறங்கிடுச்சு. அப்படியே அப்படி சுண்டு விட்டானே ஆற்றுல விழுந்துருச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி ஒரு இடையை எடுத்து அந்த கட்டலும்பை எடுத்து திருப்பி மேலே விட்றாரு. அது என்ன பண்ணுறதுன்னா, திருப்பி கடிச்சு விட்டு அதே மாதிரி ஓடி போய் ஆற்று பக்கம் ஓடுது. திருப்பி தண்ணியில் விடுற மாதிரி போகிறது. திருப்பி முனிவர் எடுத்து அது மேலே விட்றாரு. மூணாவதுலையும் முனிவர் வந்து அதே கட்டலும்பு கடிக்குது. கட்டலும்பு கடிச்சுட்டோன்னு இந்த சிஷியன் கேட்குறாப்புல, சிஷியன் என்ன கேட்குறாப்புல, ஐயா அந்த கட்டலும்பு வந்து உங்களை கடிச்சு விட்டுருச்சு, அதை நீங்கள் நசுக்கி திக்கி சாவடிச்சிடலாம், தூக்கி திக்கி அதை காப்பாற்றிக்கிட்டே இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு அந்த முனிவர் சொல்கிறாரு, கட்டலும்புக்கு என்ன சுபாவம்னு, அது கடிச்சு விடுறது சுபாவம், நாம் மனிதர்களாக இருக்காங்க, நாம் தான் வந்து இறக்கப்படணும்னு சொல்லிவிட்டு இந்த செய்தியை முடிக்கிறாரு. இப்போ நான் சொன்னது வந்து, நான் வந்து சிறுவயதாக இருக்கும்போது ஒரு புக்கில் படித்தது தான் செய்தி. இப்போ இதை விட்டு இன்னொரு ஒரு செய்தி ஒன்று சொல்ல போகிறேன். ஏற்கனவே பழைய வீட்டில் நான் பேசியிருந்திருப்பேன். ஒரு பெரிய ஒரு பஜார், சென்னையில் ரங்கநாத் ஸ்ட்ரீட் மாதிரி ஒரு பஜார்னு வச்சுங்க. அங்கே அந்த அட்மாஸ்பியர் எப்படினு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, செருப்பு தைக்கிறன் இருப்பான், திருடன் இருப்பான், ஜூஸ் கடை வச்சுருப்பான், மற்ற எல்லா கடைகள் இருக்கும், சலூன் கடை இருக்கும், டெய்லர் இருக்கும், அதே மக்கள் வந்து போயிட்டே இருப்பாங்க. இதை அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கற்பனைன்னு பண்ணி பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அழகான பெண், ஒரு சின்ன கை குழந்தையோட வருது. ஒரு தமிழ் பட கதாநாயகி மாதிரி வச்சுங்களேன். அப்போ வந்து ஒவ்வொருத்தங்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். அந்த செருப்பு தைக்கிற என்ன பண்ணுவோம், அந்த பெண்ணிட அழகாக பார்க்க மாட்டான். அப்படியே காலை பார்த்துட்டு சப்பர் பிஞ்சு இருக்குதா, இல்லை புதுசாக நம்மள்கிட்ட வருதா, நம்மள்ட தைக்க வருதான்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். ஒரு டைலர் கடை இருந்துச்சுன்னா அந்த பெண்ணிட அழகை விட்டுட்டு என்ன பண்ணுவான், உடைய அரசிப்பான். அழகாக அழகான ட்ரெஸ்ஸாக இருக்குது, இந்த மாதிரி தைச்சிருக்காங்களே ரெடிமேடான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிப்பான். அதே ஒரு சலூன் கடை வச்சிருக்கும் வந்து ஹேர் தான் பார்ப்பான். அந்த பெண் அழகாக பார்க்க மாட்டான், செருப்பை பார்க்க மாட்டான், மற்றது பார்க்க மாட்டான். பெண்ணிட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, எங்கே விட்டது, நம்மள்கிட்ட வருதா அப்படின்னு பார்ப்பான். அதே இடத்துல ஒரு திருடர் வந்தால் என்ன பண்ணுவோம்னா, அந்த பெண்ணோட கையில் உள்ள ஹேண்ட்பேக் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்காக பார்ப்பான். அதே இடத்துல ஒரு கிட்னாப்பர் இருந்தாண்டா அந்த பெண்ணை எப்படி கடத்தலாம், இல்லாட்டி பெண்ணிட்ட இருக்கிற கையில் உள்ள குழந்தைய எப்படி கடத்தலாம்னு பார்ப்பான். ஒவ்வொருத்தங்கள மனநிலை ஒரு மாதிரிதான். நாம் எப்படி இருக்கிறோமோ அடுத்தவங்க நினைப்போம். இப்போ நான் திருடன் அப்படின்னா, ஐ திங்க் எவர் எப்படி திருடன் அப்படின்னு தான் நினைப்பேன். எதுக்கு நான் அந்த செய்தி சொல்ல வரேன்னு வச்சுங்களேன். இப்போ உலகையே அச்சுறுத்திக்கிட்டு இருக்க கொரோனா, அது சைனாவிலேருந்து வந்துச்சுன்னு சொன்னாங்க, உகான்லேருந்து வந்துச்சு, அப்புறம் மற்ற நாடுகள்லாம் ட்ராவல் பண்ணிச்சுன்னு சொன்னாங்க. கடைசியில் அது நினச்சுன்னா மற்ற நாடுகளுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஐசோலேட் பண்ணுறாங்க, சானிடைசிங் பண்ணுறாங்க, 144 போட்டு மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, உள்ளறக்க வைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் அதே கொரோனா இந்தியாவுக்கு வந்தபோது என்ன பண்ணுறாங்க, ஒட்டு மொத்தமாக சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இது வந்து மொத்தமாக காரணமே முஸ்லீம்கள்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து முக்கிய பங்கு யாருக்கிட்ட, ஊடகங்கள் தான். ஊடகங்கள்னால் பொது 10 மொத்த ஊடகங்கள் சொல்லிட முடியாது. அதிகமான ஊடகங்கள் வந்து இந்தியாவில் வந்து கொரோனா பரவுறதுக்கு காரணமே முஸ்லீம்னு சொல்லிட்டு ஒரு சார்பாக சேற்றை வற்றி இறைத்து கொண்டு இருக்கிறார்கள். இது பார்த்தீங்கன்னா, அது ஆரோக்கியமானு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான விஷயமெல்லாம் இல்லை. நம்மளை வந்து பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் போய், இக்கட்டான சூழ்நிலையில் போய் நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கு. அது முக்கிய காரணம் வந்து ஊடகங்கள் தான். ஊடகங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஆக மொத்தம் எந்த விஷயமா இருந்தாலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் தீவிரவாதிகள் காமிக்குது. அது ஒரு முட்டாள்தனமான செயல்னு வச்சுங்களேன். அதுக்கு ஒரு நிறைய உதாரணங்கள் இருக்குது. உதாரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒரு குற்றவாளி பிடிப்பட்டாண்டா, மாற்று மதங்களாக இருந்தால், ஒரு இன்ஜினியரு இல்லாட்டி ஏதாவது புனை பெயரை கொடுத்து தொழிலுக்கு பண்ணு கொடுத்து மாட்டினார் அப்படிங்கிறாங்க. அதே ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு இஸ்லாமியின் பேர் வந்துச்சுன்னா, தீவிரவாதி இஸ்மாயில், தீவிரவாதி குப்பா அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்து அடங்குகள் தான் ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கு. ஊடகங்களை தான் நான் முன்னிட்டு சொன்ன இந்த விஷயம், பஜாரில் ஒரு பெண்ணு நடந்து வருதுல்ல, அதுதான் நான் திருடன் வந்தேன்னா எல்லாத்தையும் திருடன் நான் நினைப்பேன் அப்படிங்கிற ஒரு கதை தான். இப்போ அதிகமான ஊடகங்கள் என்ன பண்ணுறதுனா, ஊடக தர்மங்கிற ஒரு விஷயத்தை விட்டுவிட்டு நான் ஊடக தீவிரவாதம் அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கையில் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஊடக தர்மங்கிற ஒரு விஷயமே அழிஞ்சு போயிடுச்சு. அதை ஊடக பற்றி பேசுனா நான் நிறைய சொல்லி போயிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ இப்போ நான் இதுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். இந்த வீடியோ யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமிய மக்களுக்கும், நான் இஸ்லாமிய மக்கள் மேலும் நன்மதிப்பை வச்சுருக்க நண்பர்களுக்கும், சில நடுநிலையவாதிகளுக்கும் தான் இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு தெரியும், சென்னை வெள்ளம் வந்தப்பா யார் களத்தில் நின்றா,
ஓக்கி புயல் வந்தப்போ, கஜா புயல் வந்தப்போ யார் களத்தில் நடந்த எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ எதுக்கு இஸ்லாமியர்கள் அப்படி இருக்காங்கன்னா, இந்த நிறைய விஷயங்கள் இருக்குன்னா, இஸ்லாம் வந்து நிறைய பக்குவத்தை சொல்லி கொடுத்துருக்கு, நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் இஸ்லாமியிலேருந்து களத்தில் நின்று உதவுறாங்க. சில இப்போ சமீப காலம், அதாவது வந்து இந்தியாவில் வந்து கொரோனா போகிறதுக்கு முக்கிய காரணம் முஸ்லீம்னு சொல்லி ஊடகங்கள் பரப்பிக்கிட்டே இருக்கு. அதுக்கு சில சாமிகளும் சில மூர்த்திகளும் சில தாசுகளும் இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, காசு வாங்கிட்டு ஊடகங்கிற பேரில் வந்து இந்த மாதிரி வேற மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருமே சொல்ல முடியாது, சில ஊடகங்கள் இருக்குது, குறிப்பாக அந்த கேடுகட்ட ஊடகம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது. அதிலே மாதிரி சேனலத்துக்கு வச்சுக்கிட்டு செம்படிச்சுக்கிட்டு இருக்க சில தாசுகள் சில மூர்த்திகள் நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம விட்டுருவோம். இப்போ நடுநிலையாக இருந்துகிட்டு இருக்க மக்களுக்கு உண்டான சில செய்திகள் சில படங்களை வந்து சில செய்திகள் வந்து படமாக நான் அவங்கள்ட்ட காமிக்கிறேன். அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துக்கிட்டு அதில் நியாயங்கள் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நான் ஊடகங்கள் வந்து குத்துமதிப்பாக முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது ஒரு பக்கம், இந்த ஏஆர் முருகதாஸ் மாதிரி உள்ள ஆளுங்கள்லாம் வந்து அவங்க வைக்கிற படத்தில் வந்து வில்லன்களே முஸ்லீம்கள் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் இலுமினாட்டி வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்களுக்கு தெரியும் இப்போ நல்லவனா கெட்டவனு சொல்லிவிட்டு, இதனால தர்மத்தை வித்து விட்டு தன்னோட மானம் மரியாதை எல்லாத்தையும் அடகு வச்சு விட்டு அந்த தொழில் பண்ணுறவங்க அந்த தொழிலை ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு ஊடகங்களும் விதிவிலக்கு இல்லை. கடைசியில் இந்த வீடியோக்கு அப்புறம் சில படங்கள் இணையத்திலிருந்து எடுத்து நான் அதில் லிங்க் பண்ணியிருக்கேன், அந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணீங்க. நோய்களுக்கு வந்து மதசாயம் பூத்துறது உலகத்தில் இதுதான் முதல் முதலாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ முடிக்கிறேன். ஆனால் எவ்வளோ வீடியோ பண்ணிட்டேன், இந்த வீடியோ பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு ஊடகம் தர்மம்னு சொல்லிட்டு உள்ளாக வராங்க, கடைசியில் எல்லாத்தையும் அடகு வச்சு விட்டு நான் அவங்க கொடுக்குற காசுக்காக கால் நடக்கிற தொழில் மாதிரி இது போயிடுச்சு ஊடகம்னு சொல்லிவிட்டு. ஊடகத்துக்குன்னு ஒரு குவாலிட்டி இருக்குது, அதை வந்து அந்த ஊடகங்கள்லாம் மறந்துடுச்சு. அதை சரியாக பண்ணாண்டா நிறையா நல்லாயிருக்கும். ஏன்னா அது எதை சொல்கிறதுன்னு தெரியல. ஊடகத்தை வந்து விமர்சிக்கலாம், இப்போ ஊடகத்தை விமர்சிக்கிறது நம்மளோட நோக்கமே இல்லை. நடுநிலைவாதிகளுக்கும் இஸ்லாமிய அபிமானிகளுக்கும் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். கொரோனாவை வெடிப்போம், மூட நம்பிக்கையை வெடிப்போம், மக்களுக்கு நல்லது பண்ணுவோம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி. We'll be right back.
ஒரு நிமிஷம் சொல்ல மறந்துட்டேன். என்னமோ அந்த கிளிப்பெல்லாம் நான் வந்து ஃபோட்டோஷாப்ல பண்ணதான் நினைச்சிட்டு இருக்க கூடாது. கூகுளில் போயிட்டு ஓகி புயல், கஜா, அதேமாதிரி சென்னை ஃப்ளூட்னு போட்டாலே எல்லா பிக்சர்ஸுமே கிடைக்கும். நம்ம இந்த ஃபோட்டோஷாப் பண்ணலன்னு மக்களுக்கு தெரியும், ஃபோட்டோஷாப் பண்ணுற கூட்டமும் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நன்றி.